பக்தா எல்லாருக்கும் நான் ஏன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். சத் சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவா எவ்வளவு முக்கியமோ அதை விட அப்போஸ் பண்ணுறவாளை திருப்தி படுத்துறது தான் முக்கியம். அதனால் இனிமே இப்படித்தான் தனனாவின் அரகெண்டா ஒரு அனகோண்டா அனகோண்டா அனகோண்டா. பக்த ஒருத்தன் ஒரு ஐட்டத்தை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்தில் வேலைக்கே போகாம வேலை பார்த்ததுல ஒரு வெத்து வேட்டு பையனா பிறந்துடுறான். அவனோட மனைவியும் சும்மா கிடையாது, கணவனை கட்டில விட்டு எழுந்திருக்க விட்டதே இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஓவர் டைம் பார்க்கும்போதும் ஒன்ஸ் மோர் போகலாமா அப்படின்னு கேட்டு கேட்டு ரெண்டு பேரும் போட்டு போட்டு காட்டு காட்டுன்னு காட்டி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி காலம்பரம் 4 மணி வரைக்கும் நாதஸ்வரம் வாசிச்சுட்டு நல்லா தூங்கிட்டான். மறுநாள் மண்டே ஆச்சு, மத்தியானத்துக்குள்ளேயாவது ஆஃபீஸுக்கு போகணுமே அப்படிங்கிற அவசரத்தில் பிறந்தமேனியாக படுத்திருந்த ஹஸ்பண்டோட அனகோண்டாவை அழகாக பெட்ஷீட்டை போட்டு போட்டுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறான். போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய 4 வயசு மகங்கிட்ட சொல்லுறான், கண்ணா டேடி தூங்குறாரு எழுப்பிடாத, உனக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். வாண்டுங்களை பற்றி தான் நமக்கு தெரியுமே, வேணான்னு சொல்றதத்தான் வாண்டடா போய் வழியே செய்யும். தூங்கிட்டு இருந்த தன்னோட அப்பாவை எழுப்புற முயற்சியில அவரோட அனகோண்டாவை எழுப்பிடுற. தட்டையா இருந்த அவரோட தேகத்துல செங்குத்தா ஒரு மட்டையை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் கிளம்புறது. குனிஞ்சி பார்த்துட்டு குழம்பி போயிடுறான். மொபைலை எடுத்து, மம்மி டேடியோட டயக்ராமில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கேன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க. ஒரு தாய்க்கு தெரியாதா தான் பெத்த தருதலையை பற்றி? உடனே அவன் கேட்ட அண்டர்கிரவுண்ட் விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்லறான், கண்ணா அது என்னுடைய செல்ல அனகொண்டா, அதை தொட்டுக்கும் போதெல்லாம் நட்டுக்கும், நீ தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ணிடுறான். 5 மணிக்கு ஹஸ்பண்டோட அனகோண்டாவும் ஆசையோட பார்க்க வந்த அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. கட்டில தன்னோட கனவு செத்து கிடக்கிறத பார்த்து அவ திகச்சு போயிட்டா. பக்கத்துல கோபமா நின்னுட்டு இருந்த தன்னோட மகன்கிட்ட கேட்கறான், என்னடா நடந்தது? அதுக்கு அவன் சொன்ன பதில கேட்டு நான் ஆடி போயிட்டேன். அப்படி என்ன சுவாமி சொன்னான்? அப்பாவோட அனகொண்டாவை வச்சு அடிச்சு அடிச்சு விளையாடுனேன், அது ஐட் ஆயிட்டே போச்சு, திடீர்னு என் மேல எச்ச துப்பிடுச்சுமா, கோபத்தில் அதோட 2 முட்டையும் நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு கொந்தளிச்சு. என்ன பதில் சொல்லுவா? இதுல இருந்து நமக்கு ஒரு நீதி தெரியுது. அரிப்பிடித்த சில பேர் அரியா பசங்க கிட்ட அவனுங்களோட அனகோண்டாவை அடிச்சு விட சொன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டைகளை உடைச்சு விட்டுருங்க. சுவாமி, இறந்து போனது உங்க பக்தன், உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? ஏன் இல்லை? அவனோட அனகோண்டாவை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு ஒப்பாரியே நான் எழுதியிருக்கேன், பாடட்டுமா? ப்ளீஸ் சுவாமி. இது கட்டு விரியாம் பாம்பு, என்ன கட்டி பிடிச்சி ஊம்பு, கொஞ்சம் கூலிக்கு விட்டு பாரு, நல்லா நுரைக்கும் இந்த ஷாம்பு. இனிமே தனனன தனானனா.